என்னடா தம்பி, உயிருக்கு உயிரான சிநேகிதன்னு சொன்னீங்க, நம்மளை கேட்காமே எஸ்டேட்டை வித்துருக்கானு, இப்ப நம்ம கதி என்ன ஆகுறது? நாலு பேர் மெச்சம். நல்ல முத்து, எங்க பணத்துக்கு என்ன வழி செஞ்சிருக்க? செஞ்சிருக்காரு, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தாக்கல். இந்த மாதிரி மோசக்காரன் நம்பி பணம் கொடுத்ததா நம்ம முட்டாள்தனம். மரியாதைக்குறவா தான் சாரி, அவ்வளவு ரோஷக்காரனா தான் பணத்தை கீழே வச்சுட்டு பேசும். இன்னும் 15 நாள்ல நீங்க கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு போங்க. அது என்ன பார்க்க போறோம்? மரியாதையா போறீங்களா இல்லையா? என்ன போங்க வெளியே. நல்ல முத்து, நாங்க யாருங்கிறத உனக்கு சீக்கிரம் புரிய வைக்கிறோம். தம்பி, நான் அன்னைக்கே சொன்னேன் இவனுங்களை பத்தி, இவனுங்க பாம்பு தேழுது நடக்கலி பாத்தியா, கஷத்து கொட்டிட்டாரு. இனிமே யோசனை பண்ணி என்ன செய்யறது? என்னையா கணக்கு பிள்ளை, என்னையா இப்படி மேல் மூச்சு வாங்குறாப்புல ஓடி வர்ற? உங்க பாக்க சீமா நல்ல முத்து வந்திருக்காங்க. சீமானா? அவனுக்கு அந்த பட்டம் பூ ரொம்ப நாளா செய்யா. ஆமா, இப்ப எங்க வந்தாரா தெரியவில்ல. எதுக்கு வந்திருக்க போறான்? கடன் கேட்க வந்திருப்பான். இப்ப ஏதையா பணம்? என்னங்க, நேற்றுதானே பேங்க்ல 50,000 ரூபாய் போட்டோம். ஐயா, இருக்கிற மனத்தையும் அவையிட்ட கொடுத்துட்டு என்ன தலையில கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு சொல்றியா? நான் அப்படி சொல்லுறீங்களா? இப்படி சொல்றீங்க? அவர் கொடுத்த பணத்தினாலதானே உங்க வியாபாரம் இவ்வளவு தூரம் பெருகச்சிங்க. அவர் கொடுத்த பணத்தை 10,000 அப்பவே திருப்பி கொடுத்தாச்சு, இன்னும் வேற கடனை கொடுத்துட்டு அவனை போல என்னையும் ஓட்டாண்டியாக சொல்றியா? சரி சரி, போய் வர சொல்லு. இந்தாய்யா, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏதாவது சொல்லிப்படாத, நான் சொல்லி கொடுக்கறது மாதிரி சொல்லு. போயிட்டு வர. சரிங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம் நீங்களே இப்படி வந்துட்டீங்களே, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருக்க மாட்டேனுங்களா? ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? இல்லைங்க. காப்பியாவது சாப்பிடுங்கடே பையா. ஐயாவுக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு வரேன். நீங்க பத்திரிக்கை படிக்கிறீங்களே, உலக நிலைமையை பத்தி என்ன நினைச்சிருக்க? என்னங்க, சேதராம் சவுக்கார் கிட்டிருந்து ஆள் வந்திருக்கு. ஐயோ, அவன் வேற வந்தாச்சா? எவ்வளவு பணம் கொடுக்கணும் இன்னைக்கு? கெடு 50,000. 50,000? பேங்க்ல பணம் எவ்வளவு இருக்கும்? என்னங்க இருக்க போகுது, ஒரு 2,000 கம்மியா தான் இருக்கும். ஐயோ, இப்ப என்னையா செய்யறது? யார கேட்டா இந்த காலத்துல பணம் கொடுப்பாங்க? தெரியாதனமா மண்டி வியாபாரத்தை வேற ஆரம்பிச்சு புரச்சேன். எல்லா வகையிலும் பணம் முடங்கி கிடக்குது, விலைவாசி ஏறி இறங்கி போச்சு, அது வேற நஷ்டம். மனசுக்கும் ஒரே கஷ்டமா இருக்கு, என்ன செய்யலாம்? என்னங்க பிறப்பிட்டீங்க, வந்த விஷயத்த கூட சொல்லாம திடீர்னு நீங்க பாட்டு கிளம்பிட்டீங்களே. சொல்றதுக்கு அவசியமே இல்லை. காபி காபி சாப்பிடுறத விட வீட்டுல போய் பச்சை தண்ணுவோமே. உங்களை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன், 7 ஜென்மத்துக்கும் கடவே. உங்களுக்கு நான் எந்த வகையில நன்றி செலுத்துறதுங்கிறது எனக்கே புரியல. என்ன உணவாளரே, ஆழ்ந்த யோசனை போல இருக்கு. என்ன யார் என்று தெரியும், நன்றாக போனார். எங்க வந்தாய்? உனக்கு உபதேசம் செய்ய வரவில்லை அப்பா, உன் நிலைமையை உணர்த்த வந்திருக்கிறேன். உன்னை புகழ்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு உன்னை எவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள் தெரியுமா? உனக்கு பணம் போனால் வரும், குணம் போனால் வராது. சரியாக சொன்னாய் நல்ல முத்து. யார் அங்கிங்கனாதபடி எங்கும் செல்பவன், சுருங்க சொன்னால் நான் ஊர் வம்பன். நீ எங்க வந்த? ஊரில் ஒரு கூட்டம் உன்னை புகழ்ந்து பேசுகிறது, இன்னொரு கூட்டம் இகழ்ந்து பேசுகிறது, அதை சொல்லத்தான் வந்தேன். தவறு. நேற்று வரை புகழ்ந்த கூட்டம் இன்று இகழ்கிறது என்று சொல். ஆமாம், உன்னிடத்திலே பணம் இல்லையா, ஆகவே உன் குணத்துக்கு மதிப்பும் இல்லையா? இப்போதாவது தெரிந்து கொள், பணநாயகனாகிய நான் இல்லாவிட்டால் உன்னை சீந்து மாறில்லை. என் அருமை, என் குணம் மாறாமல் இருந்தால் போதும், என் குணம் மாறாமல் இருந்தால் போதும். ஐயா ரெடி ஆகிட்டாங்களா? சுந்தரம், ஏது காலங்காத்தால வந்துட்ட? எல்லாம் என் கேஸ் விஷயமா தான் சார் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதான் சொன்னாடா, அடுத்த வாரம் இறங்கி போட்டிருக்குன்னு. அப்ப கோர்ட்டுக்கும் எல்லாம் பேசிக்கலாம். அடுத்த வாரமா இறங்கி போட்டிருக்க? ஆமா. இப்படியாவது நீங்க தான் சார் பெரிய மனசு வைக்கணும் சார். சரி, பீஸ் விஷயமா ஏதோ கவனிக்கிறேன்? அது நான் மொத்தமா வரச்சேன், கையில மணியில ஒண்ணு இல்ல சார். எப்படியோ நீங்க தான் சார் ஆரம்பிச்சியா? உன் ஆரிக்கலண்ட என்ன சார் பண்றது?
கல்யாணம் கூட இதனால பெண்டிகள் நிக்குது சார். நான் என்ன பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களாம் கேள்வி மேல கேள்வி கேட்டு திணற அடிக்கிறான் சார். மதிப்பு கொடுக்க பாட்டுக்கிறான் சார். ஒண்ணு செய்ய வேண்டாம் பேசாம நான் சொன்னபடி ஈரங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துடுறேன். நான் கோர்ட்டுக்கு வந்துடுறேன் சார். நம்ம பக்கம் தான். நம்ம பக்கமா? இன்னொருத்தர் சொல்லுங்க சார். என் காதால கேட்டு அனுபவிக்கிறேன் சார். நல்ல முத்தம் உனக்கு தெரியுமா? நல்ல முத்தம். ஆமா சார், என் ஃப்ரெண்ட் அவன். என்னாச்சு சார்? அவனுக்கு வேற ஒண்ணும் இல்லடா, சொத்து மேல டிகிரி ஆகி பாப்பர் ஆயிட்டான. அவன் ஏன் சார் கேக்குறீங்க? அவனை வாழ்ந்தவன் இல்ல, அவனை போல கெட்டவன் இல்லப்பா. பணக்காரன் நல்லவன் அவர்தான் வந்து சேர்ந்தான்னா அவனுக்கு மாலையை போட்டு மேடையில ஏற்றி அவன் சுத்தெல்லாம் ஏலத்துல போற வரையில விட மாட்டாங்களே. அவ்வளவா விடுறான் சார்? பொன்னாடைய போத்துறான், அவனை பன்னாடை ஆக்கிடுறான் சார். என்ன பண்ண சொல்றீங்க சார்? எவன் வீட்டு கேஸ்கோ போறதுக்கு என்ன குதிரை வண்டி வாடகை கொடுக்க சொல்றாரு? கிரகம் கிரகம், நம்ம சொத்தெல்லாம் கோர்ட்ல இருந்து வர்ற வரைக்கும் இந்த இதுதான் இந்த அலட்சியம். இங்க பொருந்து தபால் வந்து வாங்கி அன்பு மிக்க நல்ல முத்துவுக்கு வணக்கம். இப்பவும் உன்னிடம் போலீஸ் சொன்னபடி தேயிலை தோட்டத்தையும் மற்ற சொத்துக்களையும் விற்றுவிட்டேன். இருப்பினும் கடனை சமாளிக்க முடியவில்லை. இன்னும் பணம் தேவைப்படுகிறது. மேற்கொண்டு பணம் அனுப்பி வைக்க உடனே ஏற்பாடு செய்யும். இப்படிக்கு எம் மாசிலாமல் அண்ணா எதிர்பார்த்த செய்தி. தம்பி, இப்ப என்னடா செய்ய போற? என்ன செய்யறது, எங்க போறது, கடன்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது, ஒண்ணுமே புரியல. தம்பி, நான் சொல்றத கேளுடா. இது பாருடா தம்பி, இப்போ ஒண்ணு குறைஞ்சிட்டு உங்க மாமா கிட்ட போய் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வா. இந்த கடனெல்லாம் தீர்த்துடலாம். ஒண்ணு யோசிக்காதப்பா, போயிட்டு வாடா ராஜா. நீங்க நினைக்கிற மாதிரி மாமா இந்த நேரத்துல கடனா கொடுத்து உதவி செய்வார் நம்புறீங்களாமா? தர போன எதிர்காலத்துல மருமகனா வரப்போற உனக்கு ஜீவனமா தான் தர. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. என்ன தம்பி, மாமா பேசாம காப்பிய கட கடன்னு குடிச்சு விட்டு மட மடன்னு போயிட்டு வாங்க. ஒண்ணு யோஜனை பண்ணாதீங்க தம்பி. நமக்காக செய்யலன்னா அண்ணியின் எதிர்கால நன்மைக்காகவாவது கண்டிப்பா செய்வார். பிடிவாதம் பண்ணாம போயிட்டு வாங்க அண்ணா. ஓஹோ, பரிதாபமா இருக்க. பைத்தியக்காரன், பள்ளிக்கூடத்தை கட்டின, ஆஸ்பத்திரி கட்டின, எவனவனோ பட்ட கடனுக்கு நீ போட்ட பணத்தை கட்டி அந்த பேனை எல்லாம் வீட்டுக்கு வந்த. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு ஊரையே குளமா வந்த. பணம் இல்லாதவன் என் வீட்டு படியறவும் கூடாது, எனக்கு மருமகனா வரவும் முடியாது. ஊருக்கு பெரியவர் நீங்க, பேருக்கு பணக்காரன், யாருக்கு வேணும் உங்களுடைய உண்மையும் உபதேசம். வாழ்ந்த கட்டண நான் வாழ்ந்ததை கண்டு நேற்று வரையில் நீங்க வாழலாம புகழ்ந்தீங்க.
தாழ்ந்த என் நிலையை கண்டு தகாத முறையில பேசாதீங்க. இன்னைக்கு என் கையில செல்வம் இல்லாம போகலாம், ஆனா இதுவரை நான் சேர்த்து வச்சிருக்கிற புகழ் செல்வம் போது எனக்கு. பொதுமக்கள் நலனுக்காக வாரி வல்லமுத்துன்னு யாராவது ஒருத்தன் தன் நெஞ்சார ஒரு வார்த்தை சொன்னான், அந்த ஒரு வார்த்தையில நான் பட்ட துன்பமெல்லாம் பறந்து போகும். பேசாமே அப்பா, போடா போடா.